ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிவி டெய்லர். நம்ம இந்த வீடியோவில் மற்றவங்களுக்கு நம்ம ஜாக்கெட் தச்சு கொடுக்கணும்னா சில நுணுக்கங்கள் இருக்குது, அதோட டிப்ஸ் நிறைய நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து முன்பக்கம் கப் ஷேப் பிடிப்போம் பார்த்தீங்களா, டாட்டு, அது எப்படி நம்ம தேவைக்கேற்ப கூட்டி குறைச்சிக்கலாம் அப்படின்ற நுணுக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்கோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ நம்ம முன்பக்கம் கிராஸ் கட்டிங்னாலும் சரி, நேர் கட்டிங் போட்டு நீங்கள் எப்படி கட் பண்ணாலும் சரி, முன்பக்கம் கப் ஷேப் வந்து எப்படி நம்ம தேவைக்கேற்ப கூட்டி குறைச்சிக்கலாம் அப்படின்ற டவுட்டு நிறைய பேர்த்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நான் அந்த தான் இதில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம முன்பக்கம் ரெண்டு பக்கம் இருக்கும், வலது பக்கம் இடது பக்கம்னு இருக்கும், இப்படி திருப்பி போட்டுக்கோ. எப்பயுமே நம்ம கழுத்து பக்கம்தான் மெயின் டாட்டு. கழுத்து பக்கம் நான் ஒன்றில் மட்டும் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். இந்த இதில் ஒரு பக்கம் எப்படி வலது பக்கமோ இடது பக்கமோ எப்படி வரைகிறோமோ அதே போல் தான் அடுத்த பக்கமும் நம்ம வரையணும். நம்ம கழுத்து பக்கம் அந்த கொக்கி பீஸ் வைக்கிற இடத்துல இங்கே கீழே வந்துருங்க. கீழே வந்து நார்மலாக நான் நார்மல் சைஸுக்கு 2.5 இன்ச் வைக்கலான்னு சொல்லியிருக்கேன். இப்போ சின்ன சைஸு அப்படின்னா நீங்கள் தாராளமாக 1.5 இன்ச் குறைச்சிக்கலாம். 32 34 இந்த மாதிரி சைஸு அப்படி ஒல்லியாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த கேப் வந்து மெயின் டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு கேப் விட்றோம் பாருங்கள். இந்த இடைவெளி, இந்த இடைவெளி வந்து நீங்கள் 2.5 வைக்கிறதுக்கு பதிலாக 2 வச்சுக்கலாம். அதே போல் பெரிய சைஸுன்னு வச்சுக்கோங்க, அதாவது 40 42க்கு மேலே போகிறப்ப நீங்கள் இந்த இடைவெளி வந்து 2.5 வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து 3 இன்ச்சு தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம். கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒல்லியாக இருக்கவங்களுக்கு நீங்கள் 2 இன்ச்சு வச்சுக்கலாம். நார்மல் சைஸ் அதாவது 36லேருந்து நீங்கள் 42 வரைக்குமே இந்த இடைவெளி வந்து 2.5 வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் 1.5 இன்ச்சு தான் ரொம்ப கூட்டி குறைக்க வேண்டியது வரும், ரொம்பலாம் வராது. அதுக்கடுத்து நம்ம இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 2.5 நார்மலாக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒல்லியாக இருக்கவங்களுக்கு தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1.5 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க, இல்லை 1.5 இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம். குண்டாக இருக்கிறவங்களுக்கு தைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடைவெளி வந்து 3 இன்ச்சு நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே யாருக்குமே தேவைப்படாது. பெரிய சைஸ்னாலும் 3 இன்ச்சுக்கு மேலே வைக்காதீங்க, அது நல்லா இருக்காது. அதுக்கப்புறமா வந்து இந்த மெயின் டாட் பிடிக்கிறோம் இல்லையா, இப்போ நார்மல் சைஸுக்கு நம்ம நல்லா எனக்கு கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம 3 இன்ச்சு வைக்கிறோம். இதே இதே எனக்கு கிராஸ் கட்டிங் தான் வேணும், ஆனால் வந்து கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த அகலத்துக்கு பார்த்துங்க இந்த 3 வைக்கிற இடத்துல ஒரு 1.5 இன்ச்சை குறைச்சிடலாம். 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு கூட தாராளமாக நீங்கள் குறைச்சிக்கலாம். குறைச்சிக்கிட்டு டாட் பிடிக்கலாம் சின்ன சைஸுக்கு. அதே போல் பெரிய சைஸுக்கு நீங்கள் 3.5 வரைக்கும் வைக்கலாம், 1.5 இன்ச்சு கூட்டிக்கலாம். அதே தான் சின்ன சைஸ்னால் 1.5 இன்ச்சு குறைங்க, பெரிய சைஸ்னால் இந்த 1.5 இன்ச்சு 3 நார்மலாக நம்ம கப் ஷேப் 3 வைப்போம், அதுக்கு மேலே பெரிய சைஸுக்கு நீங்கள் 3.5 வச்சுக்கலாம். அதே பெரிய சைஸ்காரவங்க எங்களுக்கு டாட் வந்து ஷார்ப்பாலாம் வேணாம் அப்படின்னாங்கன்னா நீங்கள் தாராளமாக 2.5 வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம வந்து கப் ஷேப்பாக கனெக்ட் பண்ணி நம்ம டாட் பிடிக்கணும், அப்போ தான் வந்து போடுறவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த உயரம், கண்டிப்பாக இந்த உயரம் நம்ம இங்கே எவ்வளோ எடுக்கிறோமோ அதை சென்டர் பண்ணி இங்கே உயரம் எடுப்போம் பார்த்தீங்களா. நார்மலாக ஷார்ப்பாக வேணுங்கிறவங்களுக்கு 2.5 இன்ச்சு வைப்போம். இப்போ சின்ன சைஸு எங்களுக்கு ஷார்ப்பாலாம் வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா 2 இன்ச்சு தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம். அதை விட எங்களுக்கு கொஞ்சம் பெரிய வயசுக்காரவங்க இருப்பாங்க, ஆனால் சைஸ் வந்து சின்ன சைஸாக நார்மல் சைஸாக இருக்கும், 30 38 36 இந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்க வந்து எனக்கு ஷார்ப்பாலாம் வேணாம்ப்பா, ஆனால் கிராஸ் கட்டிங் தான் போடுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் 1.5 இன்ச்சு குறைச்சி 1.5 இன்ச்சு உயரம் வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாகும். அந்த மாதிரி நம்மளுக்கு கப் ஷேப்பு யார் யார் எவ்வளோ வைக்கு எப்படி கேட்குறாங்கன்றதை பொறுத்து நம்ம டாட்டை பிடிச்சிக்கலாம். அவங்கவுங்க ப்ளவுஸ் போடுறத டிஃப்ரென்ஸை பொறுத்து தான் நம்ம டாட் பிடிக்கணும். இந்த டாட் பிடிக்கிறது வந்து நேர் கட்டிங்க்கும் இதே தான். நேர் கட்டிங் கட் பண்ணாலும் இதே மாதிரி தான் நீங்கள் கூட்டி குறைச்சிக்கலாம். கிராஸ் கட்டிங்னாலும் இதே போல் நீங்கள் இந்த அகலத்தையும் இந்த உயரத்தையும் நம்ம 1.5 இன்ச்சு கூட்டி குறைச்சோம்னா நம்மளுக்கு கப் ஷேப்பு சரியாக வந்துடும். இந்த மெஷர் இதை மட்டும் நம்ம சரியாக எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல நம்ம கழுத்து பக்கம் கொக்கி வைப்போம் பாருங்கள், இதை நம்ம சரியாக மடித்து இதுக்கு கேப் விட்டு ஒரு 2.5 3 இன்ச்சு வச்சிடலாம். இது 2 வச்சுட்டோன்னா இதை மடித்தா 3வது ஹாம்கோல் பக்கம் உள்ள டாட்டு நமக்கு கிடச்சிரும். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.